கார்ல போய் வேலை செய்யறது வேலையா இல்ல கார்ல கார்ல வேலை செய்யறது வேலையா இன்ஜினியரிங் படிச்சவங்க இதுக்காகவே படிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க என்னத்துக்கு நான் வேலை கொடுக்கறேன் நீ என்ன படிச்சவன் படிக்காதவனுக்கு அரசு வேலை கொடுக்கறேன் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இன்ஜினியரிங் படிச்சிட்டு கார்ல பல நீங்க கட்சி அலுவலகத்திலே 10 உப்பு இன்ஜினியர் நடக்கறான் இல்ல அதான் சொல்ல வர வேலை இல்லாம இருக்கவங்க இதே மாதிரி தொழிற்சாலை எல்லாம் மூடிட்டால் அனுமதி கொடுக்காம இருந்தா என்ன செய்வாங்க அப்படிங்கறதுதான் புரிய மாட்டேங்குது இந்த கார்ல கார் நிறுவனத்துல போய் வேலை செஞ்சா தானே வேலை 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 தானே உனக்கு வேணும் அரசாங்க வேலை தானே வேணும் அதை நான் கொடுக்குறேன்ல இங்க படிச்ச படிக்காதவங்க படிச்சுட்டு போதம்பி போய் போய் வேற நாட்டில் போய் நீ வேலை செய்ய இன்ஜினியர் கார் தான் செய்வேன் காருக்கு தயாரிக்கிற தொழிற்சாலை தான் வேலை செய்வேன் போ தென் கொரியால போய் வேலை செய்ய கொரியால போய் வேலை செய்ய ஜப்பான்ல வேலை செய்ய கார் தொழிற்சாலைன்னு இல்லை இந்த மாதிரி ஒரு தொழிற்சாலைகளுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கும் போது தான் இந்த மாதிரி வந்து ஒரு கணக்கெடுதல் செய்யுங்க அப்படின்னா அப்போ எங்கே என்ன கேள்வி வருதுன்னா இந்த மாதிரி வேலைகள் தான் இன்ஜினியரிங் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி வருதா அப்படிங்கிறது தான் வருது நீ காரை ஓட்டி நல்லா ஓட்டிக்கிட்டு ராஜா காரை ஓட்டி குழு குழுன்னு குளிர்காட்டை போட்டு ஓட்டிக்கிட்டு உனக்கு நீ சாப்பிடாத தண்ணி குடிக்காத சாப்பிடாத வண்டி ஓட்டிகிட்டே இரு உன்னை நான் வேணாம்னு சொல்ல நம்ம சொல்கிறது இப்போ நான் சொல்கிறது உனக்கு வேடிக்கை இருக்குது கொஞ்சம் நாள் கழிச்சு தலை சுற்றி கீழே விழும்போது அது சுத்த பைத்தியக்காரத்தனம் இது ஒரு வளர்ச்சின்னு பேசிட்டுக்கிறீங்க இது வரைக்கும் தொடங்க விட்டது சரி இன்னும் நாங்க வரும்போது இந்த மாதிரி நிறுவனங்கள் கொக்கோ கோலான்னு ஒண்ணு கொண்டாந்து வச்சு பல லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் உறிஞ்சிட்டு போறது அது யாவனும் கேள்வியே கேக்குறது இல்ல அது அவனுக்கு ஒப்பந்தம் வந்து ஒரு நாளைக்கு 2 லட்சம் லிட்டர் உறிஞ்சிக்க அளந்து ஊத்தி அளந்து ஊத்தி விழா 2 லட்சம் இல்ல கோர்ட்ல இருந்து என்ன சொல்லிக்கானா உபரி நீர் தான் எடுக்கிறாங்க உபரி நீர்னே ஒண்ணு கிடையாது இல்ல அதாவது இருக்குன்னு கேக்குறாங்க ஐயோ நீங்க பாட்டுக்கு இங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எந்த இடத்துலயும் உபரி நீர்னே ஒண்ணு கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்சதுதான் உபரி நீர்னே ஒண்ணு கிடையாது தம்பி தமிழ்நாட்டுல எங்க இருக்கு எந்த நதியில எந்த ஆறுல உபரி நீர் இருக்கு சும்மா ஏதாவது சொல்றது உபரி சொல்றது உபரி நீர் ஒன்று சொல்லிவிட்டேன்னு உபரியா எங்கேடா உபரி இருக்குது இங்கே சும்மா அது அது ஏதோ சொல்லிவிட வேண்டியதுதானே இனி கார் தொழிற்சாலையே இல்லை அப்படின்னா அதற்கான வேலை வாய்ப்புகள் எப்படி அமைக்கப்படும் நான் தான் மாற்று வேலை கொடுக்குறேன்ல நிலமும் பலமும் சேர்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சிங்கிறேன்ல என் நிலத்தில் இல்லை நான் எனக்கு தேவைன்னா அலைபேசி வேணும் இறக்குமதி பண்ணிக்கிறேன் காரு இறக்குமதி பண்ணிக்கிறேன்